சிவையே நம நாங்கள் சிதத்தயமா குருவின் துணை எல்லோரும் நலமாக இருக்கணும். இந்துய பதிவு விபூதி பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். நிறைய பேர் பக்தர்கள் வந்து விபூதி எனக்கு வேணுமாமான்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. விபூதி பற்றி இன்னும் நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுமா? இப்படி ஒரு மூலிகையான விபூதி வந்து முதல் முறையாக நாங்கள் உங்ககிட்ட நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி. விபூதினாலே ஒரு மங்கள தெய்வீக ஒரு பொருள். விபூதி இல்லாமல் நம்ம நெற்றி இருக்கக்கூடாது. அது இந்து சமர்ப்பணமாக நமக்கு வந்து தெய்வம் வந்து அருளாக நமக்கு என்றுமே நம்ம மனசில் வந்து நல்ல எண்ணங்கள் வரணும், நம்ம குணங்கள் நலமாக இருக்கணும், நம்ம செயல் நலமாக இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம பக்தியோட விபூதி, அதே போல் சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வந்து நம்ம எப்போவுமே வைக்கிறோம். அந்த ஒரு பொருளில் வந்து ஏன் நம்ம வந்து தந்திர சக்தியை பயன்படுத்தி பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடாது? சில பேர் வெளிநாட்டில் இருக்காங்க, வர முடியறதில்ல. சில பேருக்கு வந்து இல்லத்தை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை, சில பேருக்கு வேலைகள் இருக்கும், ரொம்ப தொந்தர்கள் இருக்குது, எவ்வளோ இடத்துக்கு போனாலும் எனக்கு நிம்மதி இல்லைம்மா. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் ஒரே ஒரு மூலிகை தான் பயன்படுத்தினாங்க, அது விபூதி மட்டும்தான். அந்த விபூதியை கொடுத்தே அவர் எவ்வளோ பக்தர்களை வந்து அவங்க ஆசீர்வாதம் கொடுத்தாலே போதும், அவங்க மங்களமாக கண் தெரியாதவங்க கூட கண் தெரிய வச்சுருக்காங்க சித்தர்கள். எதனாலனா விபூதியில் வந்து சில மூலிகை சேர்ப்பாங்க. சித்தர்கள் வந்து ஆராய்ச்சிகள் செய்து மூலிகையை வந்து நன்றாக சூரிய ஒளியில் வந்து காய வச்சுட்டு அதை பசுமம் செய்து அந்த மூலிகையை வந்து சிவப்பனுடைய பிரணநாமத்தை சொல்லி அதற்கு பிறகு அதற்கு தந்திர சக்திகளை வரவைத்து அந்த விபூதியை எப்போவுமே அவங்க வந்து பூசிக்கொள்ளுவாங்க. உடம்பு நிறைய அந்த விபூதி வாடை தான் இருக்கும், மங்கள கிரகமானது தான். அதை போன்று ஒரு சக்தியை வந்து நம்மக்கிட்டே இருக்கும் போது ஏன் இந்த சக்தியை வந்து நம்ம கொடுக்கக்கூடாது, எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லி விபூதியில் வந்து சிவலிங்கத்தை உருவாக்கி சிவலிங்கம் செய்த பிறகு அதற்கூட வெட்டிவேர், தர்பப்புல், இன்னும் சற்று மூலிகையோட உடல் பாதிப்பாக இருக்கா அவங்களுக்கு தனியாக செய்கிறோம். பிறகு வந்து பிள்ளைங்க படிப்பு விஷயம் ரொம்ப அடமாக இருக்காங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க, சரியாக படிப்பு வரலாம் அவங்களுக்கு அப்படின்றவங்களுக்கு ஒரு விபூதியும், வேலை விஷயங்கள், வியாபார விஷயங்கள், ஜனம் வசியங்கள், வியாபார இடத்துல ஜனம் வந்து வர்றதில்ல, பக்தர்கள் இல்லாமல் வியாபாரம் நடக்கிறதில்லை, இந்த மாதிரி தனிப்பட்ட ஒவ்வொருத்தர் பிரச்சனைக்கும் அதுக்கேற்ற மாதிரி விபூதி வந்து நான் கொடுக்கப்படுறேன். நிறைய பேருக்கு இது மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த விபூதி வைத்து அவங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் இருக்குது. பாண்டிச்சேரியில் வந்து ஜிக்மோர் ஹாஸ்பிட்டலில் அவர் ப்ரொஃபஸராக இருந்தவர், அவருக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் ஆகிட்டு 99% அவருக்கு லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இனிமேல் அவர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்ன பிறகு எனக்கு தகவல் வந்தது. தகவல் வந்த உடனே அவருடைய பிறந்த தேதியெல்லாம் வச்சு பார்க்கும் போது ஆயில் இருக்குது, ஆயுசியு நிறையவே இருக்குது, அந்த சரீரம் ஒண்டி தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வெத்தலை கணக்கு போடுவோம். அந்த வெத்தலை கணக்கோட கண்டிப்பாக அவருக்கு ஆயுசு இருக்கே, நம்மளால் முடியும், காப்பாற்ற முடியும்னு சொல்லி ஓலைச்சுடி எடுத்து பார்க்கும் போது அதில் சில மூலிகை வந்து தெரிய வந்தது. இந்த மூலிகையை வந்து அவருக்கு கொடுத்தா நிச்சயமாக சித்தருடைய அருளாக ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி சித்தர் மேலே அனையும் பாரத்தை போட்டுட்டு அவருக்கு வந்து அந்த விபூதி மற்றும் வந்து சில மூலிகை, அதாவது வெட்டி வேரோ தர்பப்புல்லும் அதை பஸ்மம் செய்து விபூதியில் கலந்து இதை வந்து அவர் நெற்றியில் உள்ளங்காலில் வச்சுட்டே வாங்க. சில விபூதிகள் வந்து கொடுத்து அது நீரில் போட்டு கொடுக்க சொல்லும். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, உள்ளே வந்து தண்ணி இல்லைம்மா, வெறும் விபூதி வைக்கலாம், இந்த மாதிரி வசியம் பொருட்கள் வந்து உள்ளங்காலெல்லாம் வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அதை வச்சுட்டு வாங்கம்மான்னு சொல்லி சில மந்திரங்கள் சொல்லி கொடுக்கும். அந்த மந்திரங்கள், இந்த மூலிகை, விபூதி எல்லாமே அவருக்கு நன்மையானது. அவருக்கு 7 நாளில் ஒவ்வொரு உற்பனை வந்து அவ்வளோ மங்களமாக அந்த சரீரம் வந்து டாக்டரே ஆச்சரியப்படுற மாதிரி இருந்தாங்க. எப்படி இது ஒரு பெரிய மிராக்கலாச்சேன்,
இந்த மாதிரி நிறைய பேருக்கு நன்மையாக இருக்கு. ஒரு விபூதியால் பசுமம், இது வந்து பசுமம் தந்திர சக்தி உரிய அருள் பெற்று சித்தர்கள் தேவகாலத்திலேருந்தே இது வசியமாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயங்கள், இதை ஏன் நான் வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இதை நானே வந்து இல்லத்தில் தீபமாக ஒளிஜோதியாக ஓமம் செய்து லிங்கம் வந்து விபூதியில் செய்து மூலிகையெல்லாம் கலந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரோம். ஒரு பெரிய விஷயம், ஒரு உயிர் காப்பாற்றுறது, ஒரு சித்தருடைய அருளாக அவங்க இன்றைக்கி நல்லா இருக்காங்க. அந்த 7 நாளில் அவங்க குணமாயிட்டு 12 நாளில் அவங்க முழுமையாக குணமானாங்க. 1 மாதத்தில் அவங்க வீட்டுக்கு போனாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க. இதை விட என்ன வேணும்? சித்தர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தர்மத்தின் வழிப்படியாக அது செஞ்சு நம்ம மனம் திருப்தியாக அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தாவே போதும், எல்லாமே நன்மையாகும். நோயால் பாதிப்பு இருக்குன்னா இந்த விபூதியை தண்ணியில் போட்டு குடித்தாவே போதும், கண்டிப்பாக சித்தருடைய அருள் கிடைக்குங்க. ஆத்மஜோதி சித்தர் அருளாக இது ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் வந்து விபூதி, திருநீர், பசமம் மங்களமாக எல்லோருக்கும் நன்மையாக உபயோகமாகும். எல்லோரும் நலமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதற்காக இந்த விபூதி வந்து நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன். வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட கேட்டிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இதோடைய மகத்துவம் நீங்களே பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ளலாம். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். விபூதி வேணுன்றவங்க கீழே பதிவில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். சிவாயே நம குருவின் துணை.